வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். அரூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே அரூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த கண்ணியப்பன் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் அரசு பேருந்து மோதியதில் உயிரிழப்பு. அரூர் அருகே உள்ள முத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் மகன் கண்ணியப்பன் கண்ணியப்பன் என்று முதல் நாள் பள்ளி திறப்பு என்பதால் தனது வீட்டிலிருந்து அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று பள்ளிக்கு வந்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக அவர்களது உறவுமுறை தங்கையை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சேலம் அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சேலத்தில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் விழுப்புரம் கோட்டம் அரசு பேருந்து பள்ளி மாணவர் கண்ணியப்பன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உயிரிழந்த மாணவன் கண்ணியப்பன் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த ஆண்டு தமிழக அரசு பள்ளிகள் அருகே மாணவர்கள் விபத்தில்லாமல் சென்று வருவதற்கு வேகத்தடை மற்றும் பள்ளி இருப்பதற்கான அடையாள போர்டுகள் வைக்க உத்தரவு போடப்பட்டிருந்தது. இச்சூழ்நிலையில் நெடுஞ்சாலையாக இருந்த அரூர் சேலம் பிரதான நெடுஞ்சாலை சமீபத்தில் தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டு அயோத்தி பட்டணம் முதல் ஜோலார்பேட்டை வரையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் பள்ளியின் அருகே இருந்த வேகத்தடை மற்றும் அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகனங்கள் அனைத்தும் அதிவேகத்துடன் வந்ததால் விபத்து ஏற்பட்டது என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். பள்ளியின் அருகே வேகத்தடை இருந்தால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்றும் இனி வரும் காலங்களில் பள்ளியின் அருகே வேகத்தடை அமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவன் பேருந்தில் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததால் மாணவர்கள் மத்தியிலும் கிராம மக்கள் மத்தியிலும் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அரசு மகளிர் பள்ளி அருகே வேகத்தடை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி.